கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். ஜனவரி 5. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வருமோ? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. துன்பம், வருத்தம், மரணம் ஆகியவை நம்மையோ அல்லது நம்முடைய பிள்ளைகளையோ வருத்தாதிருக்க வேண்டும் என்பது நமது பரமபிதாவின் நோக்கம் அல்ல. மாறாக இவைகளின் மூலமாக மேன்மையான கிருபை வரமாகிய நித்திய ஜீவனை நாம் பெரும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். ஆகிலும் இந்த பரிசானது தேவனுக்கும் மனிதருக்கும் விசுவாசம், அன்பு, உதாரணம், குணம் ஆகிய குணங்களை தற்காலத்திலேயோ வருங்காலத்திலோ காட்டுகிற மக்களுக்கு வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவின் பள்ளியிலே பயில்கின்ற நாம் பாக்கியவான்கள். ஏனெனில் கிறிஸ்துவைப் போல ஆவியின் கனிகளாகிய அருங்குணங்களை அறிந்து அறிவின் கண் திறக்கப்பட்டவளாகி தேவ கிருபை காண்கின்ற கண்களையும் கேட்கிற காதையும் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்தராகும் வாரிசுரிமையையும் பெறுவார்கள். உலகத்தாராகிய மற்றவர்கள் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் தேவ ஆவியை பெற்று, ஆவியின் கனியை பெற்று, தேவ அழைப்புக்கு பாத்திரர்களாக நடந்து கொண்டால் நித்திய ஜீவனை பெறுவார்கள். மகன் என்றால் தகப்பனைப் போலவே இருந்தல் ஆகும். குமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறவர்களே அல்லாமல் வேறு யாரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்பதே ஆமென்.